ஆய் நாடினர்களே, இன்னைக்கு நம்ம உலகத்திலே நம்பர் ஒன் இணையதள வர்த்தகமாக இருக்கக்கூடிய அமேசானை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அமேசான் எதிர்கொண்ட சவால்கள், அமேசான் எப்படி உருவாகணுச்சு, மக்கள் மத்தியில் வந்து எப்படி பிரபல்யமாகணுச்சு, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1964 நியூ மெக்சிகோவில் தான் ஜெஃப் பெசோஸ் பிறக்கிறாரு. தனது 4வது வயதில் வந்து அவங்களோட அம்மா மறுதிருமணம் செய்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தனது வளர்ப்பு தந்தையிடம் தான் ஜெஃப் பெசோஸ் வளர்றாரு. தனது வளர்ப்பு தந்தை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருங்கிறதுனால திருவயதிலிருந்தே ஜெஃப் பெசோஸ்க்கு தொழில்நுட்பம்னாலே ஒரு ஆர்வம் இருந்துட்டு வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் கணினி வளர்ச்சி அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. உலக வர்த்தக தலைநகரான வேர்ல் ஸ்ட்ரீட்ல உள்ள நிறுவனங்களுக்கு கணினி யூசர்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் சேஞ்சஸ் பற்றிய ஒரு மிக துல்லியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு கணினி வந்து ஒரு மிகப்பெரிய பாலமாக அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம ஜெஃப் பெசோஸ் வேர்ல்ட் ஸ்ட்ரீட்ல உள்ள நிறுவனம் ஒன்றில் பணியாற்ற தொடங்குறாரு. நம்ம ஜெஃப் பெசோஸ் மார்க்கெட்டிங் பற்றிய ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சு கொள்றாரு. அதுக்கப்புறம் மக்களிடம் ஒரு தேவையை எப்படி போயிட்டு கொண்டு செல்றது, மக்களின் தேவையை எப்படி அறிஞ்சு கொள்றது, ஒரு வெற்றிகரமான ஒரு நிறுவனத்தை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது ஜெஃப் பெசோஸ்க்கு தெரிய வருது. 1990களின் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இணையதளம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவை ஆட்டி படிக்க தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் ஒரு முக்கியமான பாலமாக இணையதளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் பெசோஸ் நம்ம தொடங்குறாரு. இணையதளம் மூலமா ஒரு வெற்றிகரமான நிறுவனம் கொண்டு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இந்த யோசனை போயிட்டு சொல்றாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா ஜெஃப் பெசோஸ்க்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, இதை வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்க முடியும்னு. வேர்ல்ட் ஸ்ட்ரீட்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது மெக்கன்சி என்பவர் வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்றாரு. உண்மையிலே அமேசான் உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய சக்தியா இருந்தவங்க இவங்க தான். இணையதளம் மூலம் ஒரு நிறுவனத்தை கொண்டு போக முடியாது. எப்பயுமே மக்கள் வந்து தொட்டு பார்த்து தான் ஒரு பொருளை வாங்குவாங்க. இந்த திட்டத்தெல்லாம் கைவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப் பெசோஸ்க்கு அறிவுரை வழங்குறாங்க எல்லாரும். ஆனா இந்த திட்டம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும், உங்களோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதுணையா இருந்தவங்க அவங்க மனைவி மட்டும்தான். ஒரு பொருளை இணையதளம் மூலம் விற்க வேண்டும் அப்படின்னு சொன்னா பிராண்டிங் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அந்த நேரத்துல தான் அமேசான் நதி வந்து அவருக்கு நினைவுக்கு வருது. தன்னோட நிறுவனம் வந்து அமேசான் நதி மாதிரி மிகப்பெரிய நிறுவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தும் விதமாக இவரோட நிறுவனத்துக்கு அமேசான்னு பெயர் வைக்கிறாரு. இவரோட நிறுவனத்துல வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு உணர்த்துற விதமாக அமேசான் என்கிற எழுத்துல வந்து ஏலிருந்து இசட் மட்டும் அம்பு குறியிட்டு ஒரு லோகோ வடிவமைக்கப்படுது. தன்னோட நிறுவனத்துல வந்து மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்காட்டாக வந்து லோகோவில் இருக்க அந்த அம்புக்குறி லேசாக வளைக்கப்பட்டு ஒரு மகிழ்ச்சியை வெளிக்காட்டுற முகமாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. அமேசான் நிறுவனத்துக்கு தொழில்நுட்பம் அவசியம் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சு கொள்றாரு. இதனாலேயே அமெரிக்காவின் தொழில்நுட்ப தலைநகரான சியாட்டலை நோக்கி போறாரு. அந்த நேரம் அமேசானில் நம்பிக்கை வைத்து பணிபுரியறதுக்கு யாருமே முன் வரல. அமேசானுக்கு வந்து ஒரு புதிய இணையதள பக்கம் உருவாக்கவும் அதுல வந்து மக்கள் பொருட்கள் வாங்குறதுக்கும் ஒரு கணினி மென்பொருள் அறிஞ்ச ஒருத்தர் வந்து ஜெஃபுக்கு தேவைப்படுறாரு. இந்த நேரத்துல தான் ஷெல் அறிமுகமாகிறாரு. முதன் முதலில் அமேசானில் வேலை செஞ்ச முதல் உத்தியோகத்தர் இவர் தான். அமெரிக்க மக்களுக்கு வாசிக்கும் பழக்கம் இருக்கிறதுனால ஜெஃப் பெசோஸ்க்கு வந்து ஒரு யோசனை தோணுது. தனது நிறுவனத்துல புக்ஸ் வந்து தான் ஃபர்ஸ்ட் அவர் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி புக்ஸ் வச்சு விற்க ஆரம்பிச்ச நிறுவனம் தான் இன்று பல கோடி மக்கள் வந்து யூஸ் பண்ற ஒரு இணையதள வர்த்தகமாக அமேசான் உருவாகி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் விஜய் ஹனி.